புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. சும்மா கேளு. இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள். ஜோடி குரல் இன்றி இசையோடு கவி பாடும் கவிதை தலைவன் ஆர் ஜே ஷிஃபான் மீண்டும் மீண்டும் உங்கள் காதோரம் கதை பேச வானலையில் வானலையில். ஒரு பட பாடல் நேயர்களே, ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது ஒரு பட பாடல். ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள். வணக்கம் உறவுகளே, வணக்கம். சிறப்பானதொரு வணக்கத்தோடு உங்களை உற்சாகமாக வரவேற்பது இன்றைய நாளுக்கான சிறப்பான ஒருபட பாடலினூடாக. இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தினுடைய முழுமையான பாடல்களை ஒருபட பாடலாக கொண்டு வந்திருக்கிறேன். எனவே இன்றைய தினம் திரைப்படத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், நானும் ரவுடிதான். ஆஷிக் விரும்பி கேட்ட பாடல் நிகழ்ச்சியினூடாக வருகிறது. எனவே ஆஷிக் சம்மாந்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டிருந்தாரு. எனவே ஆஷிக் தன்னுடைய விருப்ப பாடலாக இந்த பாடலை எனக்கு தாருங்கள். நான் ரொம்ப அழகானதொரு சந்தோஷத்தில் இந்த பாடலை கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறார். ரொம்ப நன்றிகள் ஆஷிக், சமாந்துறையிலிருந்து நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி முகநூல் வழியாக கேட்டிருந்தார். எனவே அன்பான வணக்கங்கள் ஆஷிக், உங்களுடைய பாடல் இன்றைய தினம் ஒளிபரப்பாக போகின்றது. எனவே நானும் ரவுடிதான் திரைப்படம் என்பது 2015 வெளிவந்த ஒரு கருப்பு நகைச்சுவை அதிரடி தமிழ் திரைப்படம். எனவே இந்த திரைப்படத்தினை வந்து விக்னேஷ் சிவன் எழுதி இயக்கியிருக்கிறாரு. விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறாங்க. இந்த தன்னுடைய உண்டபார் பிலிம்ஸ் மூலமாக தனுஷ் இந்த திரைப்படத்தினை இயக்கியிருக்கிறார். அத்துடன் வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து அனிருத் ரவிச்சந்திரன் வந்து இசையமைத்திருக்கிறார். புதுச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் 75 இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகள் இடம்பெற்றன. 2015 அக்டோபர் மாதம் 21 வெளியிடப்பட்ட இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தில் இருந்து முழுமையான பாடல்களை எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆஷிக் கேட்டிருந்தார். தன்னுடைய விருப்ப பாடலாக பதிவு செய்கின்ற நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் அனிருத் ரவிச்சந்திரனின் இசையில் வருகிறது. முதலாவது பாடலாக கேட்கலாம் இது. பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளுங்க நிகழ்ச்சியில் முதல் பாடல். இந்த பாடலுக்கு வரிகளை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விக்னேஷ் சிவன் வரி எழுதியிருக்கிறார். இந்த பாடலை அனிருத் பாடுகின்றார். சாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் 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 ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளைஞ்ச நிறுத்தனும் 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 என்ன கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துரு புடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ ஃபேஸ் அவ ஷேப்பு மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 என்ன தேடி வந்த நானே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேன் மாதிரி நான் உன்ன பார்க்கலையே நான்
நாம் பேசுங்காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே நான் இல்லடி தங்கமே பொன்னதா தேடி வந்தனாலே வைரமே ஒரு நாள் பொன்ன தூக்குறேன் ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் 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 ஒண்ண வாய் மூடிய வாய குழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தணும் 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 என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே துருபுடிச்ச காதல் நரம்பல சுறுசுறுப்பாக சீருதே அவ பேசு அவ சேப்பு மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 என்ன சிறப்பான பாடல் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அனிருத் ரவிச்சந்திரனின் இசையில் அவர் பாடிய முதல் பாடல் வந்திருந்தது. முக்கியமாக இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பு 2013 ஏப்ரல் மாதத்தில் போடா போடி திரைப்படத்தினை இயக்கிய பின்னர் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரர் முதல் கதாபாத்திரமாக வைத்து ஒரு திரைப்படம் எடுக்க உள்ளதாக அறிவித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்கு நானும் ரவுடிதான் எனும் தலைப்பு வைத்திருப்பதாகவும் கூறப்பட்டது. அனிருத்துடன் இணைந்து நடிப்பதற்காக முதன்மை பெண் கதாபாத்திரமாக சமந்தாவை நடிக்க செய்யலாம் என படக்குழுவின் தீர்மானித்து இதற்கிடையில் ஒரு மாதங்களுக்கு பின்னர் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு அனிருத் மறுப்பு தெரிவித்திருக்கிறாராம். ஆகவே அவரினுடைய இடத்தில் மற்றும் ஒரு கதாநாயகனை தெரிவு செய்ய வேண்டிய தேவை படக்குழுவுக்கு ஏற்பட்டது. எனவே 2013 நவம்பர் மாதத்தில் இந்த திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாக தெரிவித்த இயக்குநர் கௌதம் மேனனால் திரைப்படத்தில் கதாநாயகன் நடிப்பதற்கு நடிகர் கௌதமுடன் ஒப்பந்தம் செய்ததாகவும் அனிருத் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்படி இப்படியுமா ஒரு மாதிரியாக விஜய் சேதுபதியை தேர்வு செய்து 2014 நயன்தாராவோடு சேர்ந்து நடிப்பதற்கு வாய்ப்பினையும் விக்னேஷ் சிவன் வந்து வழங்கியிருந்தார். எனவே முக்கியமாக இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு பாடல்களும் வித்தியாசமான வரிகளை கொண்ட பாடல்களாக அமைகிறது. இதுல முழு பாடல்களுக்கும் விக்னேஷ் சிவன் தான் வரி எழுதியிருக்கிறாரு. அதிலும் இப்போ வரப்போகின்ற நீயும் நானும் அப்படின்ற பாடல் வரிகளை வந்து தாமரை தான் எழுதியிருக்கிறாங்க. மற்ற பாடல்கள் அனைத்துக்கும் விக்னேஷ் சிவன் தான் எழுதியிருக்கிறார் வரிகள். அதோடு சேர்ந்து இந்த தாமரையின் வரிகளில் வருகின்ற பாடல் வந்து நீதி மோகன் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் பாடுகின்ற அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் இரண்டாவதாக வருகிறது, கேட்கலாம். மேகம்
ஆசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய். சிவனின் வரிகளில் அடுத்தடுத்து பாடல்கள் தொடர்ச்சியாக பரப்புகிறது. பெனி டயால் பாடுகின்ற அடுத்ததொரு பாடல் நானும் ரவுடிதான் என்ற பாடல், அனிருத்தின் இசையில். நிகழ்ச்சியில் இந்த முக்கியமான விடயம் ஆஷிக் விரும்பி கேட்ட பாடல் தான் ஒருபட பாடலாக இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் இவ்வாறு உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள், அவ்வாறு விரும்புவீர்களாயின் ஆஷிக் மாதிரியே நீங்களும் என்ன செய்யலாம், பேஸ்புக் வழியாகவோ அல்லது எங்களுடைய வைபர் வாட்ஸ்அப் ஐயமோ வழியாகவோ அல்லது யூடியூப் தளத்தினூடாகவோ முகநூல் நேரலை வழியாகவோ நீங்க பதிவு செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 0909 477 525 549 என்ற இலக்கத்தினூடாக தொடர்ச்சியான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வரலாம். ரைட், இப்போ இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதையை வந்து விக்னேஷ் சிவன் எழுதியிருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் தான் பதிவு செய்திருக்கிறார். படத்தொகுப்பு வந்து ஸ்ரீகர் பிரசாந்த் மற்றும் கலையகம் குண்டபார் பிலிம்ஸ் வந்து வழங்கியிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய விநியோகம் லைகா தயாரிப்பகமாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு 2015 அக்டோபர் மாதம் 21 வெளியிடப்பட்டிருந்தது. எனவே இந்த திரைப்படத்துக்கான மொத்த வருவாயாக 865 இந்திய ரூபாய் மில்லியன் அடிப்படையில் இந்திய ரூபாவின் அடிப்படையில் வந்திருக்கிறது. எனவே இந்த மூன்றாவது வாரத்தில் 11.34 மில்லியன் US டாலர் வந்து கிடைத்திருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு நல்லதொரு வரவேற்பை இந்த திரைப்படம் வழங்கியிருக்கிறது, பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அடுத்ததொரு பாடல் வருகிறது, நானும் ரவுடிதான் பாடல். இந்த பாடல் வந்து பெனி டயால் பாடுகின்றார். கேட்கலாம், தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க. அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும்.
மாஷா போல மாஷா எதுவும் செஞ்ச கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு படமா மயக்கக்கூடிய பாடலாக அமைகிறது. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல் எதுக்காக கிட்ட வந்தாளோ விழுந்தாலும் நான் ஒடிஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும் நிமிந்திடவேனே நான் ஒரு பாடல்
ஆஷிக் விரும்பி கேட்ட பாடல் சம்மாந்துறையிலிருந்து தன்னுடைய விருப்ப பாடலாக இந்த திரைப்படத்தில் இருந்து அனைத்து பாடல்களையும் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி நானும் ரவுடி தான் திரைப்படத்தினுடைய பெயரை பதிவு செய்திருந்தாரு. ரைட், அடுத்த ஒரு பாடல் வருகிறது. நிகழ்ச்சியில் நான்கு பாடல்கள் ஒளிபரப்பாகியது. ஐந்தாவது பாடலாக கண்ணான கண்ணே அப்படின்ற அழகான ஒரு பாடல், இது சீன் ரோல்டன் பாடுகின்றாரு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது, கேட்கலாம். இந்த திரைப்படத்தினுடைய முழுமையான இசை அனைத்துமே வந்து வெளியிடப்பட்டதற்கான காரணங்களோடு சேர்ந்து தெலுங்கு திரைப்படத்தினுடைய பாடலாகவும் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இந்த நானும் ரவுடிதான் திரைப்படத்துக்கான பெயரை வந்து நேனு ரவுடினே அப்படின்ற தெலுங்கு வேஷன்ல இதுக்கான முழுமையான பாடல்கள் அனைத்தையும் வழங்கியிருந்தார்கள். இப்போ சீன் ரோல்டன் பாடுகின்ற பாடல் நிகழ்ச்சியில் நீ கலங்காதடி கண்ணே, நீ கலங்காதடி, நீ கலங்காதடி. யார் போனா யார் போனா என்ன, யார் போனா யார் போனா யார் போனா என்ன, நான் இது பேனடி. நீ கலங்காதடி. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம் தானடி. கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்கம் தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என்னோட
நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு பட பாடல். உங்களுடைய பாடல்கள் தெரிவுகளை நீங்களும் பதிவு செய்ய முடியும். அங்கர் வழியாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் சொல்லிக்கொண்டு உங்களுடைய திரைப்பட பாடல்களையும் நீங்க அங்கர் வழியாக கமெண்ட் பண்ணலாம். ரைட், நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் வழங்க போகிறோம். இதுதான் நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடலாக இருக்கிறது. நானும் ரவுடிதான் திரைப்படத்திற்கான பாடல் ஒரு பட பாடலாக இன்றைய தினம் ஒழித்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நானும் இப்போது என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சமாந்துரை ஆஷிக் விரும்பி கேட்ட பாடலாக ஒரு பட பாடலாக அனைத்தையும் ஒளிபரப்பி இருந்தேன். விக்னேஷ் சிவனின் இயக்கத்தில் அனிருத் ரவிச்சந்திரனின் இசையில் வந்த பாடல்களில் ஒன்றான அடுத்ததொரு பாடல் உங்களுக்கான பாடலாக அமைகிறது. எனவே இந்த பாடலோடு விடைபெற்று செல்ல போகிறது இன்றைய ஒரு பட பாடல். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு சிறப்பான ஒரு பட பாடலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் நண்பன் தோழன் ஆர்ஜே ஷிஃபான். வணக்கம் நேர்களே. நீங்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடலாக ஒரு திரைப்படத்தில் இருந்து அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டது. தன்வினை தன்னை அழுத்தி அழுத்தி அமுக்குமே. நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொடுக்குமே. எளிய எளிய உயிரை ஒரு வலிய ஒருவன் எடுத்தான். எளிதாக ஒரு நாள் உழைய போல ஒருவன் முடிப்பான். நேற்று செய்த தவறை நீ மேலும் மேலும் செய்தால் மேலே உள்ள அவனோ உனக்கீடே மிதித்து இதய இசைத்தலம்.